வெல்கம் டு பொறியாளினியின் பயணம். இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக டிஆர்பி போர்டு, சரிங்களா, டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு வந்து இது வரைக்கும் 2 வருஷமாக கொரோனா பீரியடில் நடத்த முடியாத இருந்த எக்ஸாம்ஸை எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி நான் நியூஸை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க, சரிங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா வே டு எஸ்எம்எஸ்ல நேற்று வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகியிருக்கும் இந்த போஸ்ட்டை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். விரைவில் பல்வேறு பணியிடங்களுக்கான தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் கொடுத்துட்டு டிஆர்பி சொல்லுனதாக சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக எந்த வித தேர்வையும் நடத்தாத நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளை நடத்த டிஆர்பி தயாராகி வருகிறது. நீங்கள் என்னென்ன தேர்வுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெட் தேர்வு, உதவி பேராசிரியர் நியமனம், பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு, இது மாதிரி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய, அதாவது 2 வருஷமாக கொரோனானால் நடத்த முடியாமல் இருந்த தேர்வு எல்லாத்தையுமே வந்து நடத்துகிற மாதிரி அவங்க டிஆர்பி வந்து சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. அதுக்கு உண்டான கொஷின் பேப்பர் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆசிரியர்கள், அதே மாதிரி அதற்கான மையம், இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி தருமாறு கல்லூரி கல்வி இயக்கத்துக்கு உத்தரவிட்டதுள்ளதாக டிஆர்பி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. கல்லூரி கல்வி இயக்கத்துக்கு டிஆர்பி சொன்னதாக வந்து இந்த நோட்டீஸில் வந்து வே டு எஸ்எம்எஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் இப்போது எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். 2017 அண்ட் 2018 நடந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமு, அது ரிலேட்டடாக தான் நம்ம வந்து இப்போ ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், கரெக்ட்டுங்களா. அதுலேருந்து ஒரு சம் பர்சனல் ரீசனால் சரியாக வீடியோஸை நம்ம கண்டினியூ பண்ண முடியல. இருந்தாலும் நிறைய சப்ஜெக்ட் வீடியோஸை நாம் இந்த யூடியூப் சேனலில், அதாவது பொறியாளின் பயணத்தோட யூடியூப் சேனலில் கவர் பண்ணியிருப்போம், சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருப்போம், சரிங்களா. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் பண்ணலாம்.